அரைப்பாட்டினாலும் வேகமாக இதெல்லாம் படிச்சுட்டு போது இந்த சமன்பாடுகளின் அடிப்படையில் சில கணக்குகள் கேட்கணும். ரொம்ப எளிமையான கணக்குகள், அதை நம்ம புத்தகத்தில் சொன்னோம். புத்தகத்தில் மறைமாற்றமாளர்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு ஒரு எளிய கணக்கு கொடுத்துருக்காங்க. அது பேஜ் நம்பர் 241 கொடுத்துருக்காங்க. என்ன அந்த கணக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு உண்மையை ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வினை, முதல் வகை வினைன்னு ஏ யூஸ் விலை பொருள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விலையில இந்த செறிவு விலைன்னா 100 கேட்டு எடுக்கலாம். இதில் 99.9% நிறை உரம் அப்படின்னா இதில் 99.9% விலை பொருள் தான் மாறிடும். அப்போ இது எவ்வளோ எஞ்சி இருக்கும் ஆரம்ப செறிவு இது ஏனோ அப்படி இது போக எஞ்சி இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா 0.9. இதுக்குரிய நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குமா, அந்த வினைக்குரிய அரைமான காலத்தை போல 10 மடங்கு இருக்கும். இது ஒரு உண்மை. மேலும் சொல்ற முதல் வகை விலை ஒன்று 99.9% ஒன்று பெற ஆகும் காலம், 50% ஒன்று பெற அல்லது அரைமான காலத்தை போல 10 மடங்கு என்பதை நிரூபி ஒரு எளிமையான கணக்கு முக்கியமாக சொல்ற. எப்படி இதை நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டோம்னா, வழக்கமாக அந்த கே சமன்பாடு கே என்ன முடியும் 2.3 முதல் வகை இல்லையா, பி லாங் ஏ நாட் பை ஏ இதை வச்சுக்கோங்க. இப்போ இதில் டி மேலே போயிருக்கீங்க, கே கே போட்டு ஸோ டி மேலே நீங்கள் கே கொண்டு வந்துருக்கீங்க. ரெண்டு கண்டிஷன் பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த ஆரம்ப செறிவு 100 இருக்குது, 99.9 போயிடுச்சு, அவங்க மிச்சம் எவ்வளோ பாயிண்ட் போடுறாங்க. இதை எப்போதான் ஸோ 99.9% வந்து 2.303 / K லாக் இது 100 / 5.1. அப்போ இதை நம்ம அடிச்சோம்னா 1000 மடங்கு, 1000 லாக் 1000
எட்டு மணி நேரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே வினை 80% நிறைவுற எவ்வளவு காலம் ஆகும் கேட்கலாம். எழுதுங்களா, இந்த வினை வந்து 90% நிறைவுற எட்டு மணி நேரம் ஆகுது. நம்மள என்ன கட்டத்தில் சொல்றாங்க, 80% நிறைவுற எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு எப்படி பிரசிக்கலாம் கேட்கும்போது பர்சன்ட் ஆரம்ப செய்வு இவ்வளோ வச்சுக்கோங்க இந்த கேஸ் 80% நிறைவுறுது அப்படின்னா 3 to 80 கோடி இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கணும் ஏ மிச்சம் எவ்வளோ ஸோ 80% நிறைவுறதுன்னா மிச்சம் 20% இதுக்குரிய நேரம் என்ன அப்படின்னு நம்ம முதல்ல நான் கூட சமன்பாடு K=2.303 log A0/A அப்படின்னு பார்த்தீங்களா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டது இது கேட்கணும். அப்போ டி வேலை அப்போ கே இருக்கும். இப்போ இந்த சமன்பாட்டில் 2.303 கே தெரியாது அதெல்லாம் லாங் ஆரம்பம் எவ்வளோ 3 முடிவு எவ்வளோ 20 அப்படின்னு சொன்னால் 5 லாங் ஆக்சுவலி ஃபிளக்சர்ஸில் பார்க்கலாம் 2.303 கே
லாக் டோக்கு திரும்ப திரும்ப வந்ததே பார்க்குறேன். லாக் டோக்கு என்ன மதிப்பு அப்படின்னா 0.3051. இதை பெருமைங்கன்னா உங்களுக்கு 0.6932. என்ன அளவு வெளியே கொடுத்துருவாங்க செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ அது போல் நேரடியாக போட்டு வேகம்